Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Anbe Sai Ra Piranbe Sai Ra Akilam Talika Atma Velika Anudinam Sai Ra Engalanbe Sai Ra சைரா என் உயிரின் உயிரானவர்களே, இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாய்ப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த ஆடியோவை ஆரம்பிக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு பெரிய சொத்து என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். வேற எந்த சொத்தை வாங்கினாலும், எந்த சொந்தங்களை நம்ம பெற்றாலும், நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது இந்த இடத்துலையே தான் அது. அதை என்றைக்கும் எங்கேயும் கொண்டுட்டு போகவே முடியாது. நீங்கள் எத்தனை பேருக்கு சொந்தக்காரராக இருங்க, நீங்கள் உலகத்தில் எத்தனை இடத்துல சொத்தை கூட வாங்குங்க, ஆனால் வாழ்க்கையில் எது நமக்கு வருது, எல்லாம் என்னென்னலாம் பூமியில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ, என்னென்னலாம் நீங்கள் பூமியில் சொந்தம் கொண்டாடுறீங்களோ, அத்தனையும் இங்கே விட்டுட்டு தான் நம்ம போகணும். நம்மளுடைய சொத்து நிரந்தரமாக இருக்கு. அந்த சொத்து நமக்கு பலத்தை கொடுக்குது, நம்பிக்கையை கொடுக்குது, வாழ்க்கையில் நல்ல ஒரு வாழ்க்கையை, அற்புதமான வாழ்க்கையை கொடுக்குது. பல பேர் மதிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக அந்த சக்தி நமக்கு கொடுக்குது. அப்படின்னா அந்த சக்தி நமக்கு வேணுமா வேண்டாமா? அந்த சக்தி நமக்கு அற்புதமான சக்தியா, இல்லை நம்ம இந்த சொத்து சுகம் அது வந்து மேலான சக்தியா? ரெண்டு சக்தி, ஒன்று பூமியில் சம்பாதிக்கிறது, இன்னொன்று பூமியில் சம்பாதிக்க முடியாத ஒரு சக்தி, ஒரு சொத்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பூமியில் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பூமியில் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதை இங்கே விட்டுட்டு தான் நம்ம போகணும். ஆனால் எல்லா சைடும் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரே சொத்து, ஒரே சக்தி என்ன அப்படின்னா நம்மளுடைய சாயப்பா மட்டுமே. நீங்கள் சாயப்பா கிட்ட எந்த அளவில் வழிபாடுதல், நம்பிக்கைகள், அவர் மேலே அன்பு வச்சுருக்கீங்களோ, அந்த அளவுக்கு வரக்கூடிய எல்லா ஜென்மத்திலையும் அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது வந்து கலியுலகம். இந்த கலியுலகத்தில் ஒரு குரு தான் ஒரு மனுஷனை வழிகாட்டுதலை கொடுக்க முடியும். அந்த குரு தான் நம்ம சாயப்பா. அதுக்கப்புறம் நம்ம அவர் அப்பாவாக நினைக்கிறோம், அம்மாவாக நினைக்கிறோம், ஃப்ரெண்டாக நினைக்கிறோம், வெல்விஷராக நினைக்கிறோம், அதெல்லாம் இருக்கட்டும். பட் அவர் நம்ம குரு. அந்த குரு வழிபாடு, குரு மேலே வைக்கிற நம்பிக்கை, குரு மேலே வைக்கக்கூடிய அன்பு, இதை என்றைக்கும் ஒரு பாயிண்ட்டு கூட குறையாத அளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அப்போது உங்களுக்கு எந்த இடத்துலையாவது சோகமோ கஷ்டமோ துக்கமோ துன்பமோ வந்துச்சுன்னா, என்னுடைய சாயப்பா என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? பிரிக்க முடியாத சொத்து அவர், உங்ககிட்ட பிரிக்கவே முடியாது. பிரிக்க முடியாத சொந்தம், பிரிக்க முடியாத சொத்து, பிரிக்க முடியாத சக்தி. அவர் உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டாரு, எந்த மனுஷனாலையும் உங்களையும் சாயப்பாவையும் பிரிக்கவே முடியாது.
உங்கள் மனசை ஃபுல்லாக நன்றிகளை நிரப்புங்க. இப்போ சாய்ப்பா இப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கிற எனக்கு என்னுடைய மனசுக்குள்ளே வந்து எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பதற்காக நன்றி. எந்த சிச்சுவேஷனாக இருக்கட்டும், எவ்வளோ கஷ்டமான சிச்சுவேஷனாக இருக்கட்டும், இல்லை உலகமே பாராட்டக்கூடிய சிச்சுவேஷனாக இருக்கட்டும், அப்போ எல்லா இடத்துலையும் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்க. ஏன்னா இந்த பிறவி இதோடு முடிய போவது இல்லை. இப்போ நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டிங்க, சந்தோஷம், சந்தோஷமான ஒரு தருணத்தில் இருக்கீங்க. ஆனால் அடுத்த ஜென்மமும் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது யாராலையும் அறுதியாக உறுதியாக இறுதியாக சொல்லவே முடியாது. அப்போது நம்ம ஜென்மம் கடவுளுக்கு தான் தெரியும் எப்போ முடியுது, எது கடைசி ஜென்மம் அப்படின்னு. அப்போது எல்லா இடத்துலையும் அந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நன்றி, 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 நன்றிகளால் அவரை நிரப்புங்க, நன்றிகளால் அவருக்கு மாலை போடுங்க, மரியாதை கொடுங்க, அன்பு செலுத்துங்க. உங்களோட நன்றியை தான் அவருக்கு காணிக்கையாக நீங்கள் கொடுக்குறீங்க. திரும்ப சொல்கிறேனே, இந்த ஜென்மத்தில் பிரிக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வழிபாடுகள் இருக்கட்டும். மனிதர்களுக்கு முக்கியத்துவமோ சொத்துக்களுக்கு முக்கியத்துவமோ அந்தஸ்துக்கு முக்கியத்துவமோ கொடுக்காத மனிதர்களாக இல்லாமல் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்ந்தோம் அப்படின்னா எல்லா ஜென்மத்திலையும் நாம் வாழ்வோம். இந்த ஜென்மத்தில் ஓஹோ ஆஹான்னு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, ஆனால் அடுத்த ஜென்மத்திலையும் ஓஹோவாக இருப்பாங்களா, ஓஹோ அப்படி இருப்பாங்களா? ரெண்டு இடத்துக்குலையும் அந்த வார்த்தையை சொல்லலாம், ஓ அப்படின்னு சொல்லலாம், ஓ என்னப்போ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சலிச்சுக்கிட்டு சொல்கிறாங்களா இல்லை சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாங்களா அப்படின்றது அது கடவுளுக்கு தான் தெரியும். அதனால் மற்ற மனிதர்களை வந்து அப்படி இப்படிலாம் ஃபாலோ பண்ணாமல் நமக்குன்னு ஒரு வழி, அந்த வழியில் நாம் ராஜாவாக இருக்கணும் எப்பயுமே எல்லா ஜென்மத்திலையுமே. அதற்கு உரிய நிலைப்பாட்டை நீங்கள் இப்போ இந்த நிமிஷமே எடுக்கணும். இந்த அளவுக்கு கூட மெச்சூர்டு இல்லாத மனிதர்களும் இருக்காங்க, கடவுளை பற்றி சரியான புரிதல் இல்லாத மனிதர்களும் இன்னமும் இருக்காங்க. ஆனால் நம்ம கடவுளை பற்றி கிட்டத்தட்ட நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு போயிட்டுருக்கோம். கடவுள் சொன்ன வார்த்தைகளை நாம் நம்புகிறோம். கடவுள் வழிபாடை தாண்டி கடவுள் சொன்னக்கூடிய வார்த்தைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், உண்மையாக பேசுகிறோம், மற்ற மனிதர்களுக்கு உதவிகள் பல செய்கிறோம். இதெல்லாம் தான் கடவுள் சொல்கிறாங்க. ஒரு பெரிய ஃபோட்டோவாக வச்சுக்கிட்டு நீ எனக்கு கற்பூர தீபார்த்தனை காட்டு அப்படின்றத தாண்டி அவர் சொல்லக்கூடிய போதனைகள் நம்ம வாழ்க்கையோட மூச்சா நிற்குது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ அவரோட வார்த்தைகள் தான் நம்ம வாழ்க்கையில் உயிர் கொடுக்குது. அந்த உயிர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம நினைச்சோம் அப்படின்னா வரக்கூடிய அத்தனை பிறவிகளையும் நம்ம நிறைய கற்றுக்கலாம். அதனால் துக்கத்தை விட்டுருங்க. மனிதர்கள் இருக்காங்க இல்லை அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் சந்தோஷம், இல்லைனாலும் சந்தோஷம், சொத்து இருந்தாலும் சந்தோஷம், இல்லைனாலும் சந்தோஷம், அந்த மாதிரியான நிலைப்பாட்டோட உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. அதில் இருக்கிற ஆனந்தத்தை பாருங்கள், சந்தோஷம் அடைவீங்கன்னு சொல்லி இதோட இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ரா.
சேவே.